ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் அவங்க நண்பன் ரகுவரன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட 13 அக்கௌண்ட்டில் இது வரைக்கும் நான் கவர் பண்ண ஸ்ட்ராட்டஜிலாம் சொல்ல முடியாது. கரண்டாக இந்த ஸ்ட்ராட்டஜினா உங்களுக்கு எடுத்து வந்து காமிக்கிற மாதிரி எனக்கு ஒரு யோசனை இருக்குது. அண்ட் இதை நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதாவது குயின் சார்ஜ் லெவலுன்னு வச்சு தான் நம்ம இன்றைக்கி ப்ளே பண்ண போகிறோம். அண்ட் இது மட்டும் நமக்கு சம்பவமாக இருக்க போகிறோம் இருக்காது. நம்மளோட லெபார்ட்ரி மற்றும் 3 பில்டர் காலியாக இருக்கானுங்க, இவங்களுக்கு நம்ம இன்றைக்கி வேலை கொடுத்தாகணும். ஸோ ஆரம்பிக்கலாமா நம்மளோட வேட்டை ஆரம்பண்டா. ஃபஸ்ட் பேசி நல்லா மாட்டிருக்கு, அதிசயம். ஸோ எப்படி பழக்கலாம் யோசி ரகுவரன். ஸோ ஃப்ளேம் ஃபிங்கருக்கு வேல்யூ நல்லா இருக்குது. ஆச்சிட்டவர், கெனான், ராக்கெட், பிளா பிளா நிறைய வேல்யூ சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மோட்டர் மட்டும் ஏழியர் ரெண்டு லூனை போட்டு தூக்கிட்டா இன்னும் கூட நிறைய வேல்யூ கிடைக்கும். என்னுடைய குயினை வச்சு ஆப்பண்டோட ஹீரோஸ் கம்பார்ட்மெண்ட்டில் இறக்கி விட்டா ஹீரோஸ் காலி பண்ணிட்டு மற்றும் டவுன் ஹால் அண்ட் குயினுக்கு அந்த பக்கத்தில், அதாவது குயின் இருக்க ஏரியாவிலேருந்து மல்டி இன்ஃபனும் ஸ்கேட் ஷெட் வரைக்கும் ரேஞ்ச் இருக்குது. என்னால் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, முடிஞ்சளவுக்கு உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அட்டாக் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைஸ், ஒரு கோகோலூன் ட்ராப்பை பிக் பண்ணியிருக்கு. அண்டு ஏய், இன்னொரு ட்ராப்பா, நான் சரியாக கவனிக்கல. அண்ட் அவர் ஃபஸ்ட் வால் பிரேக்கர் அண்ட் பேபி ட்ராகன், ஒரு எட்டன்டர். ஐ திங்க் எட்டன்டரே போதும், பிகாஸ் 47th லெவலுக்கு கிங் தான், பிரச்சனை இல்லை. ரேஜ் அடிக்கிட்டா இல்லை, வாழன்மே லெவல் கம்மி தான். சரியா, அதை பார்க்காம அட்டாக் இறங்கிட்டனும். அடுத்த மேட்ச் இன்னமும் நல்ல ஓபியான பேஸாக பார்த்து அடிக்கலாம். இவன் கொஞ்சம் டேஞ்சர்ப்பா, 55 லெவல் குயிலு, அதனால் ஒரு ஏஜ் அடிக்க வேண்டியதாக போச்சு. அண்ட் செகண்ட் வால் பிரேக்கர், நைஸ். கிங்கே நான் ஜஸ்ட்டு அவுட்ரில் அடிச்சுக்கிறேன். அண்ட் 2 லூன்ஸ் ஜஸ்ட்டு ட்ராப் இருக்கான் பிக் பண்ணேன். ஐயோ, ஒரு ஹீலர் செத்துட்டானே. அண்ட் ஒரு ஃப்ரீஸ் அடிக்க வேணாம், ரேஜே போதும். குயின் வந்து அந்தளவுக்கு ஹெல்த் லோவாக இல்லை. கிங்கு சப்போர்ட்டிங் ஒரு விசார்ட் அடிக்கிறேன். ஸோ இந்த பக்கம் ஒரு ஃப்ரீஸ் அடிச்சாகணும், பிகாஸ் மல்டி இன் பண்ண என்னோட ஈரஸ் சாப்பிட்டுட்டு இருக்கு. என்ன நம்மளோட அட்டாக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 ஃப்ரீஸ். அவரோட குயினு என்னடா பண்ணுற, திரும்ப வராலான்னு பார்க்குறேன். எனக்கு ஃப்ரீஸுக்கான வேல்யூ நல்லா தான் இருக்குது, அதனால தான் நான் ஃப்ரீஸ் அடிச்சுட்டே இருக்கேன். பிகாஸ் என்னால் ஸ்கேட் ஷாட் மற்றும் மல்டி இன் பண்ணோம் ஆஸ் வேறு எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரீஸ் பண்ண முடிஞ்சுது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் எவ்வளோ ஃப்ரீஸ் ஆனாலும் பரவாயில்ல, சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுன்னு கொடுத்து நின்னேன் அவனுக்கு. ஸோ பேலன்ஸு, ஒரு ரேஜு, ஒரு ஈவன். இந்த ஃப்ரீஸு கன்ஃபார்ம் வேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு, கேவலமான ஃப்ரீஸ். கிங்கை வெளியே அடிச்சுக்கலாம், டைம் ஃபெயில் ஆகிற தேவையில்லை. அண்ட் லாஸ்ட் லோன் சிங்கிள் இன்ஃபனுக்கு தட்டிட்டு ஆஸ் வைப்பர் இருக்கான். சூப்பரா ஆஸ் எபிலிட்டி ஆஸ் வைப்பர் காலி பண்ணிடுச்சு. அண்ட் கடைசியாக இந்த அட்டாக்கை நம்ம ட்ரிபிளோடு ஆரம்பிச்சிருக்கோம். நான் மேலப்பாக பார்க்கும்போது முக்கியமாக டிஃபென்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்ததா, அண்ட் சைட் டிஃபென்ஸுமே நல்லாயிருக்குமா தான் தெரிஞ்சது. ஆனால் உள்ளே இறங்கி கொஞ்சம் இன்ச் பை இன்ச் நம்ம குயின் சார்ஜ் பண்ணும்போது தான் நான் நோட் பண்ணேன், குயின் நல்லா இருந்தது லெவல்ஸு. பட் ஆனால் கிங்கு வார்டன் லெவல் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் நான் ஈஸியாக குயின் சார்ஜ் பண்ணுறதுல எனக்கு ஸ்பெல்ஸோட யூசேஜ் இல்லை. ஸோ இந்த தவறுலாம் நடக்காமல் ரெண்டாவது அட்டாக் பண்ண போகிற பேஸை தரமாக யோசிச்சு அடிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட லெபார்ட்டரியில் சில பல சேட்டைகள் பண்ணிட்டு வரும். ஜெயிண்ட்டு, விசார்டு, பேபி ட்ராகன், ஓகே சி கையை வேறு எதோ மாதிரி காமிக்கிறேன். ஸோ விசார்டு ஓகே, மற்றும் ஈலிங் ஸ்பெல்லு டார்க் எலிக்ஸில் வச்சு போட தேவையில்ல, அந்த புக்கு நம்ம பார்க்கவே தேவையில்லை. எலிக்ஸில் வச்சு மட்டும் பார்க்கலாம். ரீகால் நான் யூஸ் பண்ண மாட்டேன், ஜம்ப் யூஸ் பண்ணுவேன். ஈலிங் ஸ்பெல் ஓகே, ஈலிங்கை போட்டு விட்டேன், யோசிக்கலாம் இல்லை, பார்த்தோன்னே தட்டியாச்சு ஈலிங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு சிசி ட்ரூப்பை வாங்கிக்கலாம், அடுத்த ட்ரூப்பை ட்ரெயினாக போட்டுக்கலாம், அண்ட் அட்டாக் இறங்கிக்கலாம், பந்து பில்டர்ஸுக்கு வேலை கொடுக்கலாம். ஸோ வி வாண்ட் 1 மேக்ஸ் டவுன் ஹால் 13 ஆர் செமி மேக்ஸ் டவுன் ஹால் 14 இருந்தால் கூட அடிக்கலாம். எப்படியோ வந்தால் சரிதான், நல்லாவே இல்லை பேஸு. டவுன் ஹால் 11 பேஸ் மாதிரி இருக்குது. நான் அடிச்சிடலான்னு பார்த்தேன் பேஸை, லூட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு, பட் ஆனால் டெட் பேஸாக இருக்கு.
இது ஒரு காமனான பேஸு லோவர் டவுன் ஹால்ஸில். இது டவுன் ஹால் 11லேருந்து இந்த பேஸ் டிசைன் இருக்குது. ஏய் மூடி, கரெக்டாக மூடு, என்ன பண்ணும். ஐயோ சவுண்ட் ஏதோ ஓர கேட்குதோ. 20 செகண்ட் முடிஞ்சிச்சு, 20 செகண்ட் முடிஞ்சிச்சு. எப்படி நான் பிளானை போடுவேன்? ஓகே, ஸோ நான் என்னோடய ஃப்ளேம் ஃபிங்கரை ரைட் சைடில் அடிக்கிறேன், குயின் இந்த சைடில் அடிக்கிறேன், குயினுக்கு ஹீலோஸும் அடிக்கிறேன், ஸ்னீக்கி ஒன்று அடிச்சுட்டு இந்த பக்கம் வால்பிரக்கை தட்டிக்கிறேன். ஒரு ரெட் என்ட்ரி அடிக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி நான் ஃபஸ்ட் அட்டாக்ல வந்து 3 வால்பிரக்கர் எடுத்துருக்கேன், செகண்ட் அட்டாக் வந்து 2 வால்பிரக்கர் எடுத்துருக்கேன். நோட் பண்ணிங்களா? அது என்ன தெரியுமா ரீசன்? ஏன்னா அதை நான் வேறு ஒன்றுக்கு ட்ரெயின் போட்டு வச்சுருந்தேன், பட் நான் அதுக்கு இங்கே எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் அட்டாக் ட்ரூப் காம்பினேஷனை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மல்டிப்ளேயர் பேட்டலுக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை, எடுத்து வந்துட்டேன் சொல்லிட்டு அடிச்சுட்டு இருக்கேன், வேறு வழி இல்லாமல். ஐயோ ஒரு ஹீலர் வேறு காலி, நெக்ஸ்ட் வால்பிரேக்கர் வேறு இல்லை, டவுன் ஹாலில் தூக்க. வால்பிரேக்கர் கவுண்டிங் சரியாக பண்ணாமல் அட்டாக் இறங்கிட்டேன், சரியாக வேல்யூ தூக்க முடியுமான்னு தெரியல, பயமாக இருக்குது. ஓகே டவுன் ஹாலில் இப்போ எப்படி தூக்கன்னே தெரியலையே. ஆசி வச்சு ஃபைனல் பண்ணாலும் குயின் வெளியே தான் ஓடுவா, வாய்ப்பே இல்லை. ஸோ ஆசி யூஸ் பண்ணுறது ஒரு கேவலமான ஆப்ஷன். சிசிக்குள்ளே எட்டி வச்சுருக்கேன், வேலைக்காகாது. ஸோ ரேஜ் தட்டிக்கலாம், குயின் சாகாமல் வச்சுக்கலாம், அண்ட் அட்டாக்மே ஸ்டார்ட் பண்ணி விடலாம். இதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணி என்ன பண்ணுறது? ஆய் வாடா 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 டேய், பட் இந்த குயின் வரமாட்டாலே வாய்ஸை உடையிற மாதிரி தெரியுது. ஐயோ என்னுடைய அடுத்த கிலர் காலி, அடுத்த காலியா இல்லை ஒரே ஒருத்த மட்டும் இருக்கான், ஒருத்தையா? அந்த ஒரு ஒருத்த மட்டும் போதும் எனக்கு. எனக்கு குயின் செத்துட்டா, எனக்கு என்ன பண்ண தெரியாமல் நான் வேடிக்கை பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணிடுறேன், இன்னும் கொஞ்சம் லூன்ஸ் இப்படி அடிக்கிறேன், அண்ட் ஒரு ரேஜ் ஸ்பெல், நெக்ஸ்ட்டு ஃப்ரீஸு, அண்ட் நெக்ஸ்ட்டு ஃப்ரீஸு. டவுன் ஹால் எப்படி உடஞ்சது தெரில. ஸோ ஆசி இறக்கி விட்டு பின்னாடி லூன்ஸை டிப்ளாய் பண்ணிட்டேன், அண்ட் ஒரு ரேஜை இவ்வளோ லூன்ஸுக்கு போட்டிருக்கேன் ஒர்த்தான்னு தெரியல, ஏன்னா எல்லாம் சாவர மாதிரி இருந்தானுங்க. ஸோ கொஞ்சம் ஏஸ்ட்டு போட்டு இன்னும் கொஞ்சம் லூன்ஸை உள்ளே தள்ளியிருக்கேன். அந்த பக்கம் எட்டி அந்த ராக்கெட்டை தூக்கி தான் நல்லா இருந்திருக்கும், பட் ஆனால் தூக்கலை. இட்ஸ் ஓகே, நம்ம மினியன்ஸ் வச்சு தூக்கிக்கலாம். ஆர்சி இருக்கான், பட் ஆனால் அவன் மட்டும் போதுமா? இதுக்கு ஒரு ஜெயிண்ட் அடிப்போம். 26 செகண்ட்ஸ், ஆர்சி எபிலிட்டி அடிக்கிறேன் ஏர்லியரா. ஐயா எப்படியா அந்த மல்டி இன்ஃபோனாலாம் ஹெல்த் இல்லாமல் வந்தது, ஆர்சி ஷீல்டுக்கே செத்து போச்சு. நோ 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 டேய், பாய்சன் பாய்சன் ஸ்பெல். ஐயோ நான் பாய்சன் ஸ்பெல் லேட்டாக போட்ட விளைவு ஆர்சி சாவடிச்சிட்டானுங்களே. ஸோ கம்மான் அந்த எக்ஸ்போ போங்கடா, எல்லாம் களி. ஸோ இது ஒரு டைம் ஃபெயில், பிகாஸ் நம்ம எல்லா டிஃபென்ஸையும் முடிச்சிட்டோம். டிஃபென்சஸ் வீக்காக இருக்கா இல்லை டவுன் 13க்கு ட்ரூப்ஸ் பவர்ஃபுல்லாக இருக்கான்னு தெரியல. பிகாஸ் ஆசிஷில் மல்டிஃபோன் காலியானது, நம்ம எட்டி மைட்ஸ் மூலயமா விசார்ட் காலி பண்ணிட்டு அந்த எக்ஸ்போ காலியானது எல்லாமே எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்தது. நான் அட்டாக் பண்ணவும் சரி கவனிக்கல, பேச கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருந்தனால. பட் அட்டாக் பார்த்த நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம், அந்த டிஃபென்ஸ்லாம் எப்படி வீக் ஆச்சுன்னு. அதுக்கு வந்து போய் செக் பண்ணி பாங்க எடிட் பண்ணும்போது. இருந்தாலும் நல்லா இருந்ததுயா, நல்லா இருந்தது. என்னடா இது, அட்டாக் முடிச்சிட்டதுக்குள்ள 4 பில்டர் ஃப்ரீ ஆகிட்டானுங்க. சைலுக்கு குப்பையெல்லாம் பிடிங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன அப்கிரேட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். என்னோடய பிளாக் ஸ்மித்தை அப்கிரேட் போட்டு விடுவோம், அந்த ஹீலிங் டோனை அன்லாக் பண்ண முடியுது, அதுக்கே கோல்டு ஃபுல்லாக போச்சு. ஸோ எலிக்சர் வச்சு ஸ்ப்ரிங் ட்ராப், சி கோல்டு வச்சு தான் ஸ்ப்ரிங் ட்ராப் மாற்றி சொல்லிட்டேன், எலிக்சர் வச்சு வால்ஸ் மட்டும் தான் போட முடியுது. கிராண்ட் உடன் பொறுத்தும் காசு இது, இருந்தாலுமே நான் போட மாட்டேன். இல்லை புக் இருந்தால் போடலாம், புக் இல்லை அப்போ நான் போட மாட்டேன். ஸோ கைஸ் அவ்வளோதான், வேறு எனக்கு பண்ணுற மாதிரி யோசனையே இல்லை. ஏன்னா வால்ஸ் தட்டி விடலாமான்னு பார்க்குறேன். சரி தட்டி விட்டு போயிடுவோம், இல்லை வந்து அடிச்சு தூக்கிட்டு போயிடுவோம். 1, 2, 3, 4, 5 தான் பிளான் போட்டிருக்கேன், 5. அண்ட் அவ்வளோதான், வீடியோ முடிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் டவுன் ஹால் 13 வேறு என்ன ஸ்ட்ராட்டஜி
ஆசைப்படுறீங்க சொல்லிட்டு கமெண்ட்ல போட்டுடுங்க. டிராகன் ஸ்ட்ராட்டஜி கேட்டிருக்கீங்க, எலக்ட்ரோ டிராகன் உங்கள் குறிப்பாக கேட்டமாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு, ட்ரை பண்ணுறேன் எடுத்துகிட்டு வரேன். அண்ட் மற்ற ஸ்ட்ராட்டஜிஸும் நான் ஹைப்ரிடோ கேட்ட மாதிரி இருந்தது நினைக்கிறேன், விட்டாலதையும் சொல்லுவோம் போல இருக்கேன். ஸோ இது எப்படியும் இந்த வீடியோக்குள்ளேயே கமெண்ட் தட்டி விடுங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வேணும்னு சொல்லிட்டு. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம வித்தியாசமாக எடுத்துன்னு வர எனக்கு கொஞ்சம் யோசனை இருக்கும், வேறு வேறு மாதிரி கேட்குறாங்கப்பான்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு ஷேரு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.